வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் ராஜலட்சுமி டாக்டர் ராஜலட்சுமி கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நுரையீரல் லங்ஸுக்கான ஒரு பெரிய புரிதல் வந்துட்டு இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லலாம் பிகாஸ் லங்ஸ் சார்ந்த ஒரு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்குது இந்த கொரோனா காலகட்டத்தில்னு சொல்லலாம் குறிப்பாக வந்துட்டு ஃப்ளூயிட் அந்த லங்ஸ் லங்ஸில் வந்துட்டு நீர் கோர்த்துருக்கு நீர் சேர் சேர்த்துருக்கு நிறைய அப்படின்றது வந்துட்டு அதிகப்படியாக நிறைய பேருக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக வந்துட்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மட்டும் தான் அதற்கான பிரச்சனை நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆமாம் வேறு என்னென்ன உபாதைகள் இருந்துச்சுன்னா நம்மளோட லங்ஸில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம் அதை பற்றி சொல்லுங்க அதாவது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைங்கிறப்ப நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னா நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பது மட்டும்தான் நுரையீரல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து என் ஸ்டேஜ் என் ஸ்டேஜில் தான் வந்து ரொம்ப அது முற்றிய தான் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விடுவதில் சிரமம் இருக்குது மூச்சு விடுவதில் சிரமம் நிறைய நோய்கள் இருக்குது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேயும் இருக்கும் யூஸ்வலாக வந்து எப்படின்னா நம்ம நாசி துளைகள் இருக்குது பார்த்திங்களா அந்த நாஸ்ட்ரல்ஸ் ஸோ அங்கே இருந்து நுரையீரலின் அடிப்பாகம் வரை அந்த அல்வியல் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந் அந்த எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா சைன் சைட்டிஸ் ஸோ யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஐடிஸ் நம்ம பலமுறை பேசியிருக்கோம் அந்த சைன் சைட்டிஸ் ஆனாலும் அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அது மாதிரி ப்ரொங்கைட்டிஸ் அது நார்மலாக நிறைய நிறைய பேருக்கு வருது நம்ம நுரையீரல் வந்து பார்த்திங்கனா தாமிதம் அடைவது ஸோ அந்த மாதிரி க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் இருந்தாலும் அந்த பிரச்சனை தான் ப்ரோங்கியல் ஆஸ்துமா யூஷுவலாக பரம்பரை சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை சார்ந்து வரக்கூடிய விஷயம் பிராங்க் சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க க்ரானிக் அப்சக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை சார்ந்து வர்றது கிடையாது நம்ம செய்யும் தொழில் சார்ந்து வரக்கூடியது ரொம்ப க்ரா ஸ்மோக்கர்ஸ் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க இல்லை ரொம்ப வந்து தூசுகள் அதிகமாக இல்லை மலினங்கள் காற்றில் மலினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அதிகமாக வந்து பிரயாணிக்கக்கூடியதோ இல்லை பிரவேசிக்கக்கூடியதோ நிலைமை இருப்பவர்களுக்கு வந்து உள்ள அந்த மலினங்கள் உள்ளே போய் போய் வந்து அடைப்புகள் வந்து ஏற்படும் ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் தான் இந்த நாசி துளைகள்ல இருந்து அந்த காற்றறை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் மெம்ப்ரெயின் அப்படிங்கிற ஒரு சளிச்செவு வந்து இருக்குது ஸோ இந்த சளிச்சவ்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களால் செறிவூட்டப்பட்டிருக்கு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆக்சிஜனை உள்ள நம்ம உடல் கொண்டு போகணும் ரத்தத்தில் எடுத்துகிட்டு போகணும் அப்போது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அப்சார்வர் அந்த காற்றை வந்து அந்த ஈரப்பதம் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சளிச்சவர்கள் வந்து இருக்கு இந்த சளிச்சவர்கள் வந்து ஏதாவது கிருமிகள் வருது ஏதாவது மலினங்கள் வருது ஒரு பாக்டீரியா வருது ஒரு வைரஸ் வருது இல்லை வேற ஏதாவது ஒரு பேத்த பேத்தஜன் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து உள்ளே போக விடாமல் அப்படியே அப்படியே ஒரு அப்படியே நம்ம உருக்கி அப்படியே மெழுகு மாதிரி இது பண்ணி சளியாக வெளியே தள்ளுவதற்கு ரொம்ப முக்கியமாக வந்து பயன்படுவது இந்த மியூக்கஸ்லேயே ஸோ இதுல பிரச்சனை ஏற்படும் பொழுதுதான் நமக்கு அது இதாகுது ஸோ இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்துலேயும் இங்கே அடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நூ நாசிகள் அடைச்சி இல்லை இந்த ஃபில்ட்ரேஷன்ல அதிகமாகிறப்ப அது வந்து சைன் சட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அப்போ யூஸ்வலாக தும்மல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் மூக்கில் நீர் பாய்தல் வரும் தலைவலி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அந்த இடத்துலையும் நம்ம அதை சரியா பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபர்தரா உள்ள போய் அந்த சுவாச காற்றறைகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுவாச குழல்கள் இருக்கும் ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சளிகள் வந்து ஏற்படும் அந்த சளியையும் வந்து என்ன அப்படின்னா முழுவதும் வெளிக்கொண்டு வந்திருப்பது ட்ரை பண்ணும் ஸோ அந்தது வெளியே கொண்டு வரும் பட் முடியாத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படியே போட்டு போட்டு சப்ரஸ் பண்ணுறப்ப அந்த சளி உள்ளே அப்படியே இறுகி போயிடும் ஸோ அந்த மாதிரி வரும் பட்சத்தில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ப்ராங்கெட்டிஸ்ங்கிற ஒரு விஷயமோ சிஓபிடிங்கிற ஒரு விஷயமோ இல்லை பிராங்கியல் ஆஸ்துமா ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னாலையும் இது ஏற்படும் பிராங்கியல் ஆஸ்துமா ஏற்படும் இதையும் நம்ம சரியாக இது காற்று அறைகள் வந்து பாதிக்கப்படும் யூஸ்வலா எப்படி நம்ம ஹாட் சுருங்கி விரியுதோ அதே மாதிரி தான் காற்றறைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு எலாஸ்டிசிட்டி தன்மை வந்து இருக்கும் அது பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இது எல்லாமே நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஒன்றுக்கொன்று தான் இது ஒவ்வொன்றும் வேற வேறன்னு நினைச்சிருக்கோம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இடத்துலயே நம்ம அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா அது பல பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும் இந்த மாதிரி எல்லா நோய்களையும் கழிவுகளின் தேக்கம் தான் ஸோ இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவுகளின் தேக்கம் தான் அந்த கழிவுகளை நம்ம வெளியே கொண்டு வராமல் உள்ளேயே அடக்கி அடக்கி வைக்கிறப்ப தான் அந்த நோய் ரொம்ப முற்றி போகும் ஸோ முற்றிய தான் நம்ம சுவாசிக்க முடியலை மூச்சு திணறல் வருது எனக்கு மார்பு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கிறப்ப தான் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறோமே தவிர அதற்கு முன்னாடி நம்ம கொள்வது கிடையாது சிகிச்சை அப்படிங்கிறப்ப கூட எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஃப்ரீயாக வந்து இது பண்ணணும் ஃபீ அது பண்ணும் உடனே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி பண்ணி பண்ணி என்ன பண்ணுறோம்னா ப்ராங்கோ டயலட்டரை தான் யூஸ் பண்ணுறோமே தவிர யாரும் எக்ஸ்பெக்டரேஷன் வெளியே கொண்டு வரதுல ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கப்பயே ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டி போயிடும் அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் கொண்டுரும் சில சமயம் இந்த நுரையீரல் பாதிப்பால இதயத்திலையும் வந்து கண்டிப்பாக பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதனால உரிய நேரத்தில் தக்க மருத்துவம் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு நோயும் ரிவர்ஸ் பண்ண முடியாத நோய் கிடையவே கிடையாது ஓகே உரிய நேரம்ன்றது வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரதுக்கு முன்னாடியே ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள் இருக்குது இது மாதிரியான குறிக்குணங்கள் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் இருந்தபடியே வேற என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஒரு சித்த மருத்துவர் வந்து அணுகும் போது என்னென்ன விஷயங்களை அவங்க குறிப்பாக அவங்ககிட்ட வலியுறுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மருத்துவ முறைகள் வந்து அணுகிறாங்க ஆனா சித்த மருத்துவ முறையில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா உணவே மருந்து மருந்தே உணவு அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று கழிவுகளினோட நீக்கம் தான் நோய் ஸோ கழிவுகளை ரெண்டையும் அந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுறனால அந்த நோயிலருந்து முற்றிலும் அவங்க வந்து வெளிவருவதற்கு வந்து வசதியாக இருக்குது மருத்துவர்களை மருத்துவர்கள் அணுகும் பொழுது அவங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா அவங்க வாழ்வியல் முறை என்ன அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு மூச்சு விட சிரமம் இருக்குன்னா எல்லாமே ஒன்றும் கிடையாது எங்கள் குடும்பத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிராங்கியல அஸ்தமாக இருக்கும் நான் வேலை செய்கிற இடம் இப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரின்னு சொல்லி அதற்கேற்றாப்பில் சிகிச்சை பண்ணாங்க இல்லை உணவியல் முறை வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னா இதற்கு ஒரு அருமருந்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு கல்லுப்பு ஸோ நுரையீரலுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்போட இது மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கல்லுப்பை வந்து எப்படி எடுக்கல நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் சயின்டிசைட்டிஸ்கெலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் நேசல் கப் வந்து யூஸ் பண்ணுங்கள் வெந்நீரில் கல்லுப்பு போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஏன்னா அதே மாதிரி என்ன அப்படின்னா யூஸ்வலாக சில சின்ன பாட் மாதிரி இருக்கும் இல்லை சில நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம் பாட்டில் உள்ள சின்ன கீழே ஓட்ட மாதிரி போட்டு மேலே ஒரு ஓப்பன் இது மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து யூஸ்வலாக இந்துப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்துப்பு ஏன்னா யூஸ்வலாக கல்லுப்பு இந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன் இந்துப்பை வந்து இன்ஹேலர் மாதிரி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லணும் இன்றைக்கி இருக்க நம்ம கல்லூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அயோடைஸ்டாக இருக்குது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அதை ஃபைன் பவுடராக வந்து ஆக்க முடியாது ஸோ யூஸ்வலாக அதனால தான் டேபிள் சால்ட்டுங்கிறப்ப அது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் போய் வருது ஸோ என்ன என்ன இந்துப்பூ வந்து கல்லுப்பை நம்ம நார்மலாகவே மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் ஸோ அதை அரைச்சிட்டு அந்த இந்துப்போட வந்து கொஞ்சம் மென்த்தால் இருக்குது பார்த்தீங்களா மென்தால் வந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் இல்லை நம்ம யூக்கலிப்டர்ஸ் ஆயில் ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு யூஷுவலாக அதுக்குன்னு சிம்னிஸ் இருக்குது அதில் இது பண்ணிவிட்டோம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வச்சு உறிஞ்சிடும் ஸோ நல்லா உறிஞ்சிட்டு அதை அப்படியே என்ன பண்ணணும் மூக்கு வழியாக வெளியே விடணும் இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதிலிருந்து அந்த உப்புக்கள்லேருந்து நிறைய நெகட்டிவ் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த நெகட்டிவ் அயான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நுரையீரல்லையோ இல்லை மூக்கின் வழியாகவோ இருக்கக்கூடிய அந்த சவ்வுகளில் இருக்கக்கூடிய அந்த பேத்தஜன்ஸ் இல்லை வைரஸ் ஆனாலும் சரி பாக்டீரியா ஆனாலும் சரி வேற ஃபங்கஸ்னாலும் சரி அதை இலக்கி வெளியே கொண்டு வரும் தன்மை வந்து அதற்கு உண்டு இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க தாபிதத்தை குறைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயம் இருந்தால் போதும் இதை நம்ம தொடர்ந்து ரெகுலராக நீங்கள் என்ன தெரப்பி எடுக்கணும் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் தான் மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது இதையும் நம்ம செஞ்சுட்டு மருந்துகளையும் நம்ம சேர்த்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து அந்த பிரச்சனையில இருந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ 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 வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேரு இந்திரா மேடம் என் பொண்ணுக்காக கேக்குறேன் மேடம் வயசு இருபத்தி மூணு வெள்ளப்பட்டு வெள்ளப்படுது மேடம் அதுக்கு ஓகேம்மா பேசலாமா வணக்கம் இந்திராமா சொல்லுங்க மேடம் சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு இருபத்தி மூன்று வயது ஆகுதா ஆமா மேடம் வெள்ளப்படுது வெள்ளப்படுதுன்னா எப்படி மாதம் முழுவதும் வெள்ளைப்படுதல் இருக்கா

அழல் அதிகமாக இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனிசைட்டிஸ்னா நமக்கு குளிர்ச்சியால் தான் வந்திருக்கு அப்படின்னு இருப்பாங்க மோஸ்ட் ப்ராப்ளி எழுபத்தைந்து சதவீதம் பேருக்கு வந்து என்ன அப்படின்னா உடல் தான் வந்து சைனிசைட்டிஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்படும் எப்படி பூமி சூடாச்சோ அந்த பொழுது நீராவி கிளம்பி எப்படி மழையா பொழியுதோ அதே மாதிரி ஒரு ஒத்த விஷயம் தான் நம்ம உடம்புல அந்த உடல் சூடு அதிகமாகும் பொழுது நான் சொன்ன மாதிரி மூக்குலேருந்து நுரையீரல் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சளிச்சவுகள் இருக்கும் அது இலக ஆரம்பிக்கும் அது இலகி வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சளியாக வந்து ஏற்படும் சைனிசைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காரணம் உடல் உஷ்ணம் தான் அடுத்து வெள்ளைப்படுதல் யூஸ்வலா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகமும் கரு கருமுட்டை வந்து பாத்தீங்கன்னா வெளியாகும் நாள் பூ பூப்பு சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடாய் ஆனதுல இருந்து பதினான்காவது நாளும் மாதவிடாய் வருவதற்கு ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடியும் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நார்மலான விஷயம்தான் மாதவிடாய் வ வந்தவுடன் வந்து வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது அடுத்து அந்த பதினான்காவது நாள் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நீர்த்துவும் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பதினான்காவது நாள் வந்து இருக்கும் மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நீர்த்துவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் அந்த மாதவிடாய் முடிந்தவுடன் வருவதற்கும் இதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இந்த வெள்ளைப்படுதலின் நிறம் வந்து என்னென்னா நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கும் இதில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருந்ததுனா தான் நோயின் நிலைமை அடுத்து இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரப்போக்குக்கு எப்படி வந்து நம்ம மாதவிடாய்க்கு யூஸ் பண்ணுறோமோ துணிகள் யூஸ் பண்ணுறோமோ பேட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கு ஆனா அரிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னா மேஜரா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வெளியில இருந்து வரல அப்படிங்கறத அர்த்தம் ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பொதுவாக பெண்களுக்கு பிறப்புறுப்புல அரிப்பு போன்ற விஷயம் இருக்கும் சோ அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன அப்படின்னா இவங்களுக்கு அந்த உடல் உஷ்ணம் தான் உடல் உஷ்ணம் அதிகம் ஆகும் பொழுது மூலச்சூடு எப்படி மா ஆசனவாய் பகுதியில் சூடாகி மலம் கட் மலம் வந்து இருகுதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் யூரின் வந்து ரொம்ப சூடாக வருவது அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் லைட்டாக இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆகும் யூஸ்வலாக பிற பொறுப்புல லாக்டோபேஸிலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும் அது இந்த நேரத்தில் அதிகமாக பெருக்கெடுக்கும் பொழுது என்னன்னா வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது அதிகமாகும் ஆனால் இதை நீங்கள் அப்படியே அதற்காக நம்ம சாதாரணமாக விடக்கூடாது ஏன்னா உயிரம் போகிற அளவுக்கு இருக்கிறதுங்கனால மருத்துவரை வந்து உரிய வகையில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் பார்த்துட்டு என்ன இருக்குது ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது பிஐடின்னு சொல்லுவாங்க பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீசஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சைனிசைட்டிஸ்க்காக வேறு சில பேர் என்ன பண்ணுவாங்க திடீர்னு ரொம்ப இப்போ துளசியோ கஷாயமோ ஓவரா வந்து குடிக்கிறது நம்ம இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் யூடியூப்ஸ்ல சொல்லி இருக்கதோ இல்ல டிவில யாராவது மருத்துவர்களோ இல்ல பொதுவா இன்னைக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க பாத்தீங்களா அப்படி பாத்து எடுக்கும்பொழுது என்ன உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்பயும் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால உரிய வகையில் வந்து சிகிச்சை எடுக்கிறது தான் நல்ல விஷயம் உணவில் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வெண்பூசணி வெண்பூசணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோர் குழம்பாட்டம் வச்சு சாப்பிடலாம் இல்லை வெண்பூசணி சார் எடுக்கலாம் ஆனால் சைனிசைட்டிஸ் இருக்கிறதுனால அதையும் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் தான் எடுக்கணும் இல்லை சைனிசைட்டிஸ் கம்ப்ளைண்ட் அதிகமாகும் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா பாதாம் பிசின் ஸோ பாதாம் பிசினையும் இரவு ஊற வைத்து காலையில் சும்மா ஒரு ஐம்பது எம்எல் பாலில் கலந்து எடுத்துக்கலாம்

வெந்நீர்ல வந்து கல்லுப்போ இல்ல மஞ்சள் தூளோ போட்டு அதையும் வாஷ் பண்ணனும் அப்படினா ஃபர்தரா இன்ஃபெக்ஷன்ஸ் வராம வந்து அது தடுக்கப்படும். ஆனா உரிய முகில சிகிச்சை எடுத்தோம்னா தான் பின் பிறபகுதியில்ல வந்து எந்த பிரச்சனையும் நம்ம வராம தவிர்த்திடலாம் நன்றி. ஓகே. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம். மேடம். என்னோட பேர் சயா. என்னோட வயசு 27 ஆகுதுமா. ஓகே. மா பேசலாமா? டாக்டர் ஐனப்ல தான் இருக்காங்க. உங்களுடைய கேள்வியே கேட்கலாம். சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா மேடம் எனக்கு இப்ப இருக்கு மேம் மார்னிங் என்னால சாலிடாவே சாப்பிடவே முடிய மாட்டேங்குது மேம் அப்புறம் போகும்போது ஒரு மாதிரி மேல கேஸ் வந்து அடைக்கிற மாதிரியே இருக்குங்க மேம் மேல வயிற்றின் பகுதியில ஆமாங்க மேல செஸ்ட் கிட்ட வந்து அடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது காலையில அப்புறம் அந்த கொஞ்ச நேரம் சுடுதண்ணி அந்த மாதிரி குடிச்சிட்டு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் அப்புறம் லஞ்ச்ல நார்மலா சாப்பிட முடியுது அது மார்னிங் மட்டும் என்னால சாப்பிடவே வேற மருந்துகள் எடுக்கிறீங்களா எடுக்கறாங்க டிப்ரெஷனுக்காக சரி கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் தரேம்மா நன்றி அவங்க வந்து என்ன அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னால் காலையில் வந்து சாலிடாக வந்து சாப்பாடு உணவு வந்து எதுவும் எடுக்க முடியல மலம் கழிக்கும் பொழுதும் வந்து மேல் வயிற்றில் வந்து ஏதோ அடைக்கிற மாதிரி வாயை அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதற்காகவாவது மருந்துகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷனுக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க மருந்துகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யூஸ்வலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் வயிறு தனி பிரச்சனை நுரையீரல் தனி பிரச்சனை சிறுநீரகம் தனி பிரச்சனை அதே மாதிரி மனநோய் சார்ந்த விஷயமும் தனி பிரச்சனை அப்படின்னும் கிடையவே கிடையாது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரு விஷயம் இப்போ நம்ம நல்லா பசியோட ஒரு இடத்துல உட்காடுறோம் பசி பயங்கரமா எடுத்துது சாப்பிடணும்னு போறப்ப ஏதோ ஒரு கேட்கக்கூடாத ஒரு விஷயம் ஒரு துக்கமான விஷயம் நம்ம காதில் விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பசி இருந்தாலும் நம்ம உடனே எந்திரிச்சிருவோம் எந்திரிச்சிருவோம் ஈவன் அந்த நிகழ்வுகள்லாம் ஒரு நாளைக்கு போனாலும் நமக்கு பசிக்கிறதே கிடையாது அப்போ எங்கே போச்சு அந்த பசி அப்போ என்ன அப்படின்னா நம்ம சைக்கலாஜிக்கல் திங்கிங்க்கும் நம்ம உணவுக்குழாய்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது ஈவன் அந்த உண உணவுக்குழாயோட பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட்டு மேலேருந்து கீழே அந்த நகர்றது அந்த சுரபுகள் அந்த என்ன என்ஜைம்ஸ் வேணும் இது எல்லாவற்றிற்கும் நிறைய சைக்கலாஜிக்கல் விஷயம் இருக்குது ஸோ இவங்க ஃபஸ்ட் விஷயம் இவங்க சொன்னது என்ன இவங்களுக்கு மேஜர் ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஸோ இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பட் ஆனால் அது எந்த வகையில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைக்கு யாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க கிடையவே கிடையாது அது மாதிரி கவலை இல்லாதவர்கள் இன்றைக்கு மட்டும் இல்லை எப்பயுமே கவலை இல்லாதவங்களும் இல்லாதவங்க கிடையவே கிடையாது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நமக்கு இஷ்டம்னால் நமக்கு செய்யணும் இஷ்டம் இல்லை அடுத்தவங்களோட விஷயத்துக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது சப்போஸ் ஜாப் ஓரியன்டாக இருந்தால் அது நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம இஷ்டமில்லாமல் செய்கிறோங்கிறதானே தவிர வேலை பழுனு கிடையாது ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நீட்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து படிக்கணுங்கிற ஈஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு நான் எப்படியாவது டாக்டர் ஆகணும் எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்னா அந்த குழந்தை அது அதனுடைய படிக்கும் ஆனால் அது இல்லாமல் பேரண்ட் ஃபோர்ஸ் பண்ணுறப்ப அதை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு ஒரு பொண்ணு வந்து சந்தித்தோம் அவங்களுக்கு வந்து ஆரே வந்து பாதிக்கப்பட்டிருந்தது ஸோ ஆரே பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா என்ன காரணம்னா அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது அந்த பொண்ணு வந்து நீட்டுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க வெரி ஃப்யூ மார்க்ஸில் வந்து மிஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு நீட் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது டாக்டர் ஆகணுங்கிற இன்ட்ரஸ்ட் கிடையவே கிடையாது ஷீ லவ்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இன்ஜினியரிங் தான் பண்ணும் அப்படின்னா ஆனால் அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் வந்து பேரண்ட் போய்ட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் அதுலேயும் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு இப்போ ஆரே வந்து வந்துருக்க ஸோ அந்த மாதிரி பண்ணாம அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி விஷயம் பண்ணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நம்ம படங்கள்லாம் வந்து பார்க்குறோம் படங்கள் பார்த்துட்டு ஏன்னா படங்களில் வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம் மனநோய் மருத்துவர்கிட்ட போகிறோம் அப்படி அவங்க பேசுவாங்க அப்படியே சரியாயிடும் அப்படிங்கிறது சில விஷயம் ஃபேக்ட் அந்த மாதிரி கிடையவே கிடையாது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே என்ன முதன்மையாக பங்கு வகிப்பது என்ன அப்படின்னா மருந்துகள் தான் ஸோ மருந்துகள் என்னங்கிறதுனா நம்மளோட அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது பார்த்திங்களா கெமிக்கல் கண்டெக்ஷன்ஸ் அந்ததை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ என்னன்னா நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண விடாமல் அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும் இப்போ இவங்க டிப்ரெஷனுக்காக எடுக்கிறாங்கன்னா நல்லா தூங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு போதையில் தான் அவங்க நைட்டு இருப்பாங்க ஸோ பகல் எந்திரிக்கும் பொழுதும் அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக இருக்காது ஸோ காலையில் எந்திரிச்சாலும் ஒரு டல்னஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உடலில் இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரியேட் ஆகும் இரவு இரவுக்கு ரொம்ப முக்கியம் பகல் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின் நம்ம நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் இது எதுவுமே மாற்ற போகிறது கிடையாது அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம அப்படியே படுக்க மட்டும்தான் வச்சுருக்கோம் பட் நம்ம திங்கிங் எல்லாம் நமக்கு போய்கிட்டு தான் இருக்கும் திங்கிங் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த திங்கிங் கூட நல்ல நார்மலான திங்கிங் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த சுய புத்திங்கிறது கதை இடுமருந்து அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம்ல செயல்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி போய்ட்டு நீங்க போட்டு போட்டுட்டு இருக்கப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படிங்கிறது முழுமையா வராது தூக்கம் சரியா இல்லாம பொழுது செரிமானம் அப்படிங்கிறது சரியா இருக்காது செரிமானத்திற்குரிய அந்த என்சைம் சுரப்புகள் அப்படிங்கறதும் வந்து சரியா இருக்காது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்துல என்னன்னா அஜீர்ணம்ங்கிறது உண்டாகும் அப்போ அந்த உணவு அங்கங்கே அப்படி அப்படியே செரிமானமாகாமல் தங்க ஆரம்பிக்கும் அந்த உணவு குழாயோட மூமெண்ட் சரி இருக்காது அதனால தான் என்னன்னா அந்த மலக்குடல் எண்டில் போய் அப்படியே செரிச்சும் சரியாமலும் அப்படியே அந்த மலம் போய் தேங்கி நிற்கிறப்ப அதுலேருந்து கெட்ட வாயுக்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும் உங்களுக்கு வயிறு உப்புசம் நீங்கள் மலம் கழிக்கும் பொழுது அந்த கீழ்நோக்கு கால் தச வாயுக்கள் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க அதில் கீழ்நோக்கு கால்ங்கிறது சரியாக வேலை செய்யணும் அந்த மரத்தை வந்து வெளியே தள்ளணும் ஸோ கீழ்நோக்கு கால் இது பண்ணுறப்ப மேல்நோக்கு கால் அப்படிங்கிற வாயுவும் வந்து வேலை செய்யக்கூடாது ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதுவும் சேர்த்து வேலை செய்யறப்ப கீழே ஒன்று பிடிச்சு இழுக்குது மேலே ஒன்று பிடிச்சு இழுக்குங்கிறப்ப அது ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் இருக்காது ஸோ அதுதான் இங்கே வந்து இவங்களுக்கு மெயின் பிரச்சனை ஸோ நீங்க எதற்காக ஃபஸ்ட்டு டிப்ரெஷனுக்கு தள்ளப்பட்டீங்க அதற்குரிய சொல்யூஷன் என்ன மருந்துகள் இல்லாம உங்க லைஃப்ல நீங்கள் என்ன சொல்யூஷனோ சகோதரி நீங்க முத அதை தேடணும் உங்களோட டிப்ரஷன் மருந்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தீங்கனாலே போதும் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் ஸோ நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்து நார்மலாகவே பர்கேஷன் வயிறு வந்து கழுவுவதற்கு டிவார்மிங் பண்ணுவதற்கு மருந்துகள் எடுத்துகிட்டு செரிமானத்தை ஊக்குவிக்கும் வகையில் மருந்துகள் வந்து எடுத்திங்கன்னா சரியாயிடும் அதன் வரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இரவு திரிபலா கஷாயம் வந்து எடுத்துக்கோங்க உணவில் நாச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க வேறு யூஷ்வலாக பால் நான் யாருக்கும் வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பால் வந்து பசும்பால் ஒரிஜினல் பசும்பால் நல்லா நீர்த்துவமாக இருக்கிறது ஒரு அறுபது எம்எல் தினமும் இரவு வந்து பருகிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் பட் நீங்கள் உங்கள் ட்ரக்ஸ்லேருந்து வெளியே வரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கம்ப்ளீட் சொல்யூஷன் கூட ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

கை கட்டிகள் இருந்தது அது வேற கேன்சர் கட்டியாவா மாறலாம் இல்லை வந்து வேற எங்கேயாவது போய் கம்ப்ரெஷன் ஆகுதுன்னா மருத்துவர்கள் எடுத்து தான் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையை எடுத்தாச்சு ஓகே அது போயிடுச்சு இப்போ நீங்கள் அதை அந்த ஹார்மோன் நமக்கு தேவை ஓகேவா இனிமேல் அது சுரக்க போவது வந்து கிடையவே கிடையாது ஏன்னா அந்த இடம் இல்லை ஸோ அப்போ வந்து அந்த ஹார்மோன் தேவை அந்த அயோடின் அந்த டி த்ரீ டி ஃபோர் தேவை அப்படிங்கிறத யூஸ்வலாக தைராக்சின் சோடியம் அப்படிங்கிற ஒரு லீவோ தைராக்சின் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அது எடுத்துக்கொள்வதால் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதா அப்படின்னா அந்தளவுக்கு மேஜராலாம் ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்காதுமா என்ன ஒரு விஷயம்னா எடுத்துக்கொள்வது உங்களுக்கு போதாது புரிஞ்சுதா ஓகே உங்களுக்கு தேவை இவ்வளோ தான் இருக்குது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கீங்க இன்னொரு இரநூறு எம்ஜி எடுத்துருவோம் இரநூறு மைக்ரோகிராம் ஸோ இரநூறு மைக்ரோகிராம்ங்கிறதே அளவுக்கு அதிகமான டோஸ் தான் இந்த டோஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் மேஜராக வராது ஆனால் ஒரு இது ஆக்சுவலாக சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது எக்ஸோஜீனஸ் ஹார்மோன் கிடையாது ஜெனரேட்டட் வெளியில் இந்த ஹார்மோனை ஒத்த ஒரு விஷயம் வர்றப்ப இந்த இதை எடுக்கிறப்ப இந்த ஹார்மோன் என்ன பண்ணணும்னா கல்லீரலுக்கு போகும் ஸோ கல்லீரல் வந்து ரொம்ப நாள் அந்த சிந்தட்டிக் ஹார்மோன் எடுக்கும் பொழுது ஒரு சில விஷயம் கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆகுமே தவிர மேஜராக பெருசாக சிறுநீரகப்பழுது அந்த மாதிரி விஷயம்லாம் வரவே வராது ஆனால் இந்த ஹார்மோனையும் நம்ம வந்து ரொம்ப மோசமாக போகாம இதுக்கு மேலே டோஸ் போகாம இருக்க இதை தொடர்ந்து செகண்டரியா வந்து டயபெட்டிக் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருப்பதற்கு வாழ்வியல் முறையில் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுமா நான் சொல்கிறேன் என்ன ஃபாலோ பண்ணணும் இப்போ பிரேக்கு முன்னாடி ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க மேம் உங்களுக்கான விளக்கத்தை கொடுங்க கண்டிப்பா அவங்க வந்து கேட்டிருந்த கேள்வி என்னன்னா இந்த டோஸ் இவ்வளோ நாள் நம்ம எடுக்கிறோமே தொடர்ந்து எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெருசா ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராது பட் இருந்தாலும் ஒரு சிந்தட்டிக் ஹார்மோன் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கல்லீரலில் சில பாதிப்புகள் வந்து ஏற்படும் இனிமேல அவங்களை எப்படி அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் சுகர் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் நம்ம உடம்புல கால்சியம் சத்துக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வெறும் இரநூறு மைக்ரோகிராம் பெருசாக எதுவும் பண்ணாது அதனால் கண்டிப்பாக விட்டமின் டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸை இவங்க நாடி தான் போகணும் ஸோ விட்டமின் டி வந்து இவங்க உணவில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் விட்டமின் டி வந்து உணவுல எல்லாம் நம்ம எடுக்கவே முடியாது ஸோ சப்ளிமெண்ட்ஸ் கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பீரியடிக்கா வந்து ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ இல்ல ஐந்து மாதத்திற்கு ஒரு முறையோ ஹெச் லெவல் செக் பண்ணி பார்க்கணும் ஃபைவ் பாயிண்ட் எயிட்டுக்கு கீழேயே என்சி இருக்கிற மாதிரி பார்க்கணும் எப்பயாவது கொஞ்சம் சிக்ஸுக்கு போச்சுனாலே அவங்க கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் அந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக உணவில் வந்து பாலை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நல்லா மோர் போன்ற விஷயத்த எடுத்துக்கோங்க ஃபைபர் நார்ச்சத்துகள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தைராய்டு இரு இந்த பிரச்சனைகள் கிளாண்ட் எடுத்ததுனால மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் செரிமானம்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு பசி எப்போ எடுக்குதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க எடுக்கக்கூடிய உணவுகளும் நல்லா செரிக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கோங்க யாராக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் நம்ம வந்து திரிபுலாக எடுத்துக்கலாம் அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஒரு ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட் ஒரு ஹார்ட் பேஷண்ட் ஒரு டயபெட்டிக் எதுனாலும் திருபுழா வந்து ட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது ஸோ திருபுலாவை கண்டிப்பாக இரவும் வந்து எடுத்துக்கோங்க அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உடல் பருமன் ஏற்படாமல் வந்து பாதுகாத்துக்கோங்க பீரியாடிக்காக கொலஸ்ட்ராலை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா ஏதாவது ஒன்று அப்நார்மலாக கொஞ்சம் வேல்யூஸ் மாறிச்சின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டயட்லையோ இல்லை வாழ்வியல் முறைகள்லையோ நம்ம சரி பண்ணிக்கலாம் அது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதுமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் உங்களை நேரடியாக வந்து எங்கே வந்து சந்திக்கலாம் உங்களோட கேம் டீடைல்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்கிறது சென்னையில் ஸோ அதை தவிர மாவட்டங்களிலும் சில மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது திருநெல்வேலியில் இருக்கிறது திருச்செந்தூர் மதுரை திருச்சி கோவை திருவள்ளூர் வேலூர் புதுச்சேரியில் அங்கே இருக்கு ஸோ மந்த்லி ட்வைஸ் அங்கே விசிட் போவேன் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் வியாழக்கிழமை இரண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூரிலும் நான்காம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரியிலும் வந்து விசிட்ருக்கும் ஸோ அருகாமையில் இருக்கிறவங்க அங்கே வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கலாம் வரும்பொழுது அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் கொண்டு வருவது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா சில விஷயம் முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுனா கூட அந்த நேரத்தில் அது பெரிதாக பார்க்கப்படாமல் இருந்திருக்கும் அதற்கும் இப்போ இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக பயன்படும் ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸையும் எடுத்து வந்து பொறுமை அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோடனே மருந்து எழுதக்கூடிய மருத்துவ முறைகள் இது கிடையாது அப்ரோச் ரொம்ப முக்கியமான விஷயம் கம்ப்ளீட் டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால பொறுமையாக இது பண்ணி என்ன கண்டிப்பாக அவங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் ஓகே நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

அடுத்தவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டம் வெளிவருவது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கல்லீரல் சார்ந்து தான் வந்து சிகிச்சை கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சிகிச்சை கொடுத்ததுனால மோஸ்ட் ப்ராப்ளி மே எல்லா இதுவும் போயிட்டு அடுத்து ஒரு புத்தம் புதுவான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து ரணங்கள் அப்படிங்கிறது மே மேஜராக வந்து இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த உணவுகள் அந்த போன்ற விஷயத்தில் வந்து உள்ள லைட்டாக வந்து மியூக்கஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா சார் இப்போ வந்து பாத்தீனா இங்க அத இந்த பிரைவேட் ஹாஸ்பிடல்ல கொடுக்குற அந்த গ্যাஸ்டிக் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுங்கறாங்க मैम. ஓ கேஸ்டிக் மாத்திரை மட்டும் சாப்பிட்டுங்க. சரி ஓகே. அதாவது உணவுல வந்து நீங்க முக்கியமா அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரம் சார்ந்த உணவுகள். நீங்க காரம் அப்படிங்கறது நான் சொல்லக்கூடியது பச்சை மிளகாய் போன்ற விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து புளி சார்ந்த விஷயத்த புளிப்பான விஷயத்த அவாய்ட் பண்ணுங்க. இங்க புளி அப்படிங்கறது வந்து புளிப்பு அப்படிங்கறது என்னன்னா புளி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த புளி அதே மாதிரி புளித்த உணவுகள் ரொம்ப அதிகமாக புளிச்சு போன மாவு அந்த மாதிரி விஷயம் வேண்டாம் ஆனால் லெமன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சார்ந்த உணவுகள் துவர்ப்பு சார்ந்த உணவுகள் கொஞ்சம் கசப்பு சார்ந்த உணவுகள் இருக்கணும் கசப்பு சார்ந்த உணவுகள் என்ன எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கழிவுகளை வந்து வெளித்தள்ளுவதற்கு இல்லை ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அதை இது பண்ணுறதுக்காக கசப்பு சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க துவர்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்களை வந்து ரணத்தை வந்து ஆற்றும் அப்போ துவர்ப்பு சார்ந்த உணவுகள் நீங்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தி பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அத்திப்பிஞ்சு வந்து சாப்பிட்லாம் அந்த பிஞ்செல்லாம் வந்து வீட்டில் சொல்லி சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி சமைச்சு வந்து சாப்பிட்லாம் அத்தி பிஞ்சு வந்து சாப்பிடுங்க வேற வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா வாழைப்பூ வடையெல்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடாது வடை செஞ்சு சாப்பிட்டா ஒரு பிரயோஜனமும் கிடையாது வாய்க்கு ருசி மட்டும் கிடையாது ஸோ வாழைப்பூவை வந்து நம்ம மசியல் மாதிரி செய்யலாம் இல்லை வாழைப்பூவை வந்து லைட்டாக நல்லா வேக வச்சுட்டு சிறு பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செய்யலாம் இல்ல வாழைப்பூவை வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டு பொரியல் மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி வாழைப்பூ வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கோங்க கீரைகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் வேண்டாம் ஏன்னா இங்க செரிமானம் ஆகாத பொழுது கீரைகள் எடுப்பதால் ஒரு பயனும் கிடையாது ஆனால் கீரையை நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சீரகம் அது மாதிரி போட்டு வேக வச்சு தண்ணீரை வந்து குடிங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நீராகாரம் முதல் நாள் சமைத்த அந்த உணவு அந்த வடித்த நீர் இருக்கு பார்த்தீங்களா அதோட நீராகாரத்தை வந்து எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப மழையாவும் சில்லுன்னு இருக்கிறதுனால நீராகாரம் எடுத்தால் ஜலதோஷம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த கிளைமேட் போகட்டும் ஒரு தை தை ஒன்றுலேருந்து நீராகாரம் போன்ற விஷயத்த காலையில் எடுத்துக்கோங்க பழைய சாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த பழைய சாதம் மோர் சின்ன வெங்காயம் அதெல்லாம் தை ஒன்றுக்கு அப்புறம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆவியில் வெந்த உணவுகள் இட்லி இடியாப்பம் புட்டு போன்ற விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க இப்பொழுதைக்கு சிறுதானியம் அப்படிங்கிறதும் வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க மதிய உணவுகள் வந்து யூஷல் சிறுபருப்பு சேர்ந்ததை எடுத்துக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் மோர் தான் தம்பி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மோன் மோரில் வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான குடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா இருக்குது ஸோ ஒரிஜினல் பசும் இருந்து நீங்கள் மோர்னு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெண்ணெய் வரணும் வெண்ணெய் வந்தால் தான் மோர் ஸோ அந்த மாதிரி மோரை எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா நல்லது அந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்ணெயை வரைக்கும் இப்போதைக்கு கடல் எண்ணெயெல்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி உணவு இது பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க போதும் கண்டிப்பாக இதில் இன்னும் இந்த சின்ன பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்துடலாம் ஓகே தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா இது யாருக்கான கேள்வி சொல்லுங்கம்மா இது யாருக்கான கேள்விமா இருந்தேன் சரி பேசலாமா டாக்டர் தான் இருக்காங்க வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா என் உங்க வயது என்னம்மா என் வயசு என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு மேடம் என் பேரு புடம் சொல்லுமா என் வயசு நாற்பத்தி ஏழு மேடம் சரிம்மா இந்த மாலை விழாய் குளிக்கிறது உங்களுக்கு மாதவிடாய் குளிக்கிறது மாத விடாய் மாதவிடாய் மெனோபாஸ் நார்மலான விஷயம் தான் ஒரு ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு மாதவிடாய் மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஒரு வருடம் கழித்து திருப்பி எப்பயாவது கொஞ்சம் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு பாலிக்கல் ஹார்மோன் எடுத்து பாருங்க இல்ல மருத்துவர்களிடம் உரிய அட்வைஸ் வாங்கிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு வருடம் வராமல் தான் மாதவிடாய் ஸ்டாப் அர்த்தம் ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் சீரான சத்தான உணவுகள் கால்சியம் சத்து இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க கேழ்வரகு பால் போன்றவற்றை வந்து குடிங்க நல்லா வாக்கிங் போங்க வெயில்ல வந்து ஒரு அரை மணி நேரம் இருங்க அப்படி இருந்தாலே ஃபர்தராக எலும்புகள் பாதிக்கப்படுறது இல்லை இனிமேல் மாதவிடாய் நின்ற பிறகு பிறகு ஏற்படக்கூடிய தைராய்டு போன்ற பிரச்சனைகளை வந்து முற்றிலும் தவிர்த்திடலாம் ஓகே நன்றிமா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கிட்ட தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன்